எடுத்துக்கொள்வோம் எரேமியா தீர்க்கதர்சன புஸ்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் எரேமியா முப்பத்தி ஒன்று இருபத்தி ஐந்து நான் விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணமடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்மாவையும் நான் நிரப்புவேன் நான் விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணமடைய பண்ணுவேன் ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக இருக்குது எனர்ஜி வில் ஃபைன் நியூ லைஃப் நினைச்ச புதிய பலனையும் புதியதொரு வாழ்க்கைக்குள்ளாகவும் அவர்கள் கடந்து வருவார்கள் யார் சோர்வாக பலவீனமாக கவலையோடு கஷ்டத்தோடு பல விதமான வேதனையோடு ஐயோ என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது எப்போ தான் என் வாழ்க்கையில் வந்து ஒரு சமாதானம் கிடைக்கும் எப்போ தான் என் வாழ்க்கை சந்தோஷம் கிடைக்கும் என்று பலவிதமான கேள்விகளோடு இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கையில் என் தேவனாங்கிய கருத்தர் ஒரு பலனை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அலைய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சோர்வடைய செய்யக்கூடிய காரியங்கள் அநேக காரியங்கள் வரும் அவனுடைய சந்தோஷத்தை திருட அவனுடைய சமாதானத்தை திருட அவனுடைய நிலையை திருட அவனுடைய வாழ்க்கையை திருட இப்படி பல விதத்தில் ஒரு மனிதனை சோர்வடையும்படியான பல காரியங்கள் கடந்து வரும் அல்ல நான் ஒன்றே ஒன்று மறந்து விடக்கூடாது கடந்த ஒன்றாம் தேதி வாக்குத்த ஆராதனை வந்து நம்ம அந்த செய்தியை கேட்டோம் அதனுடைய தொடர்ச்சியை தான் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிறோம் அதில் ஒரு காரியத்தை நான் சொன்னேன் டேவிட் வாஸ் க்ளோசஸ்ட் டு இஸ் ப்ராமிஸ் வென் ஈ ஃபேஸ்ட் இஸ் கிரேட்டஸ்ட் சேலஞ்சஸ் அதாவது தாவிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய ஆசீர்வாதத்தின் பக்கத்தில் வந்தான் எப்போது வந்தான் ஆசீர்வாதின் பக்கத்தில் அப்படின்னா அவன் என் அவனுடைய வாழ்க்கையில் எப்போது பயங்கரமான சோர்வு எப்போ பயங்கரமான வேதனை எப்போது பயங்கரமான போராட்டத்தை அவன் எதிர்கொண்டானோ அன்றைக்கு அவனுடைய வாழ்க்கை என்னுடைய ஆசிர்வாதத்தின் பக்கத்தில் அவனுடைய வாழ்க்கை கடந்து வந்தது உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் உங்களுடைய போராட்டமோ உங்களுடைய வேதனைகளோ உங்களுடைய பாடுகளோ ஐயோ ஆண்டவரையும் இது முடியல இட் இஸ் பியாண்ட் மை திங்கிங் என்னுடைய எண்ணங்களுக்கு என்னுடைய பலத்திற்கு மிஞ்சின பாரமாக இருக்கிறது என்று ஒருவேளை உங்களுடைய நிலை இருந்தால் உங்கள் ஆசீர்வாதம் வந்து உங்கள் பக்கத்தில் இருக்குது அதனால தான் இந்த பிரச்சனைகள் இந்த பாடுகள் இவ்வளவு உங்களை வந்து நீங்கள் மேலே எழ முடியாத அளவுக்கு இப்படிப்பட்ட பாடுகள் கடந்து வருகிறது ஏன் ஒருவனுடைய ஆத்மா விடாய்த்து போகிறது அந்த வசனத்தை பார்த்தோம் என்ன வசனத்தை பார்த்தோம் நான் விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்மாவை என்ன செய்வேன் நான் நிரப்புவேன் ஏன் ஒரு மனிதனுடைய ஆத்மா அது விடாய்த்து போகிறது நம்பர் ஒன் அண்டவருடைய விருப்பத்தை செய்யாமல் நம்முடைய விருப்பத்தை செய்யும்போது ஆத்மா என்ன செய்யுது அது விடாய்த்து போகிறது அலே லூயா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆசிர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் கர்த்தர் எதிர்பார்க்கிறதை செய்தா கர்த்தர் எதிர்பார்க்கிறதை செய்தா அவன் வாழ்க்கை ஆசிர்வாதமாக இருக்கும் அமீன் ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிறதை நாம் செய்கிறோமா என்று தான் ஒரு பெரிய ஒரு கேள்வியாக வந்து நிற்கிறது அமீன் கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்னங்க கர்த்தர் விரும்புகிறது என்ன கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்ன நமக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் நான் சொல்லுகிறேன் உபாகமத்தின் புஸ்தகத்துல பத்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்துல மிக முக்கியமான ஒன்று கர்த்தர் எதிர்பார்க்கிற மிக முக்கியமான ஒன்று வாசிப்போம் இப்பொழுதும் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒன்று மிக முக்கியமான ஒன்று ஃபியர் ஆஃப் த லாட் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கர்த்தர் எதிர்பார்க்குற மிக முக்கியமான ரெண்டாவது வாக்கிங் இந்த வேஸ் ஆஃப் த லாட் கர்த்தருடைய வழிகளிலே நடப்பது கர்த்தர் எதிர்பார்க்குற மிக முக்கியமான மூன்றாவது என்னென்னா சேவிப்பது அலை அதான் யோசுவாவின் புஸ்தகத்தில் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் நம்ம பார்க்குறோம் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே நாங்கள் சேவிப்போம் ஆண்டவரையே நாங்கள் சேவிப்பது கர்த்தரை சேவிப்பதுனா என்ன அநேகர் நமக்கு ஆண்டவரை சேவிப்பதுனா என்ன அப்படின்னா நமக்கு நினைவுக்குள்ளாக வருகிறது கர்த்தரை துதிப்பது கர்த்தரை மகிமைப்படுத்துவது பிரசங்கம் பண்ணுறது கருத்தருடைய வார்த்தை சொல்வது எல்லாம் சேவிப்பது தான் அதில் வந்து தப்பான விஷயங்கள் அல்ல ஆனால் இதை தாண்டி ஆண்டவரை சேவிப்பது என்று ஒன்று இருக்குது அலுவயா பரிசுத்த வேதத்தில் பேசியர்களுன நிருபம் நான்காம் அதிகாரத்தில் பதினேழாம் வசனத்திலிருந்து பார்க்கலாம் ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவென்றால் மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள் அவர்கள் புத்தியில் தங்கள் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு எப்படி அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடே நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை கர்த்தரை சேவிப்பதுனா என்ன கர்த்தரை கற்றுக்கொள்வது அலையலூயா கர்த்தரை சேவிப்பதுனா என்னதுங்க ஆண்டவரை கற்றுக்கொள்வது ஆண்டவருடைய சுவாபத்தை வெளியே காண்பிப்பது கர்த்தர் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை வாழ்வது நீங்கள் அடுத்து அதுக்கு அடுத்த வசனத்தை இருபத்தி ஓராம் வசனத்தை நீங்கள் வாசிங்களேன் இயேசுவனிடத்துள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே அந்தபடி முந்தின நடக்கை கூறிய மோசம் போகும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷன் நீங்கள் கலைந்து போட்டு உங்கள் உள்ள புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் ஆண்டவரை சேவிப்பதுனா என்ன யோசுவாசூட நானும் என் வீட்டாருமோ என்றால் கருத்தரையே நாங்கள் சேவிப்போம் கர்த்தரை தரித்து கொள்வது கர்த்தருடைய சுவாபத்தை வெளியே காண்பிப்பது அந்த வசனத்தில் பார்த்தோம் நீங்களோ விதமாக கிறிஸ்துவை என்ன செய்யல நீங்க கற்றுக்கொள்ளவில்லை இயேசுவின் இடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் என்ன செஞ்சீங்க போதிக்கப்பட்டீர்களே அந்தபடி முந்தின நடக்கக்கூடிய மோசம் போகும் மிச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷன் என்ன செய்யுங்க நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவருடைய சாயலாக எப்படி தேவருடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் கர்த்தரை சேவிப்பது என்ன ஆண்டவரை வெளியே காண்பிப்பது கர்த்தருடைய சுவாபத்தை காண்பிப்பது ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ்வது அலே லூயா தேவனுடைய சுவாசம் உடையவர்களாய் இருப்பது என் பிரியமான ஜனமே நம்ம பார்த்தோம் யோசுவா சொல்கிற நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையை சேவிப்போம் கர்த்தரையை சேவிப்போம் நம்ம ஆண்டவரை சேவிக்கிறோமா இப்படி இப்படிப்பட்ட ஒரு காரியத்தின் மூலமாக இப்படிப்பட்ட முறைமையின்படி நம்ம ஆண்டவரை சேவிக்கிறோமா பரிசுத்த விதத்தில் மூன்று விதமான மனிதர்கள் மூன்று விதமாக ஆண்டவரை அவர்கள் சேவித்தார்கள் தேவர் த்ரீ பீப்புள் உ சர்வ் காட் த்ரீ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் மூன்று விதமாக ஆண்டு என்ன அது யாரு அவர்கள் எப்படி சேவித்தார்கள் என்று இந்த நாளிலே நாம் பார்க்க கர்த்தர் உதவி செய்வாராக முதலாவது யாரு ஆண்டவரை எப்படி சேவித்தார்கள் எடுத்துக்கொள்வோம் யாத்ராமத்தின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலிருந்து இருபத்தி ஓராம் வசனம் முடிய அதுவும் அன்றி எகத்தின் ராஜா சிப்பிரால் பூவால் என்னும் பெயருடைய எபிரைய மருத்துவ சீகளோட பேசி நீங்கள் எபிரைய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்து இருக்கையில் பார்த்து ஆண் பிள்ளைகள் ஆனால் கொன்று போடுங்கள் பெண் பிள்ளைகள் ஆனால் உயிரோடு இருக்கட்டும் என்று யார் சொல்லுகிறாங்க பார்வோன் ராஜா அவன் சொல்றான் என்ன சொல்றான் ஆண் பிள்ளையா இருந்தா கொன்று போற்று பெண் பிள்ளைகளா இருந்தா நீ விற்று என்று அவன் சொல்லுகிறான் அடுத்தது பாருங்க மருத்துவ செய்களோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைபடி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றின மருத்துவ செயல் என்ன செஞ்சாங்க தேவனுக்கு பயந்தார்கள் அவர்கள் தேவனை சேவித்தார்கள் அல்ல லூயா பாருங்க நம்ம யோசித்தோம் ஆண்டவரை துதிப்பது மகிமைப்படுத்துவது பாடல் பாடுவது இதுதான் சேவிப்பது பிரசங்கம்ன்றது கருத்தருடைய வார்த்தை ஆனால் சேவிப்பதில் இங்கி இப்படி வேறு விதமாக ஒருத்தங்க சேவிக்கிறாங்க பாருங்க அவங்க தேவனுக்கு என்ன செஞ்சாங்க பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோட காப்பாற்றினார் அதனால் எகிப்தின் ராஜா மருத்துவ செய்களை அழைப்பைத்து நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோட காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று அவன் கேட்டான் அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி எப்பரைய ஸ்ரீகள் எகிப்தி ஸ்ரீகளை போல அல்ல அவர்கள் நல்ல பலம் உள்ளவர்கள் மருத்துவச் அவர்களிடத்தில் நாங்க போவதற்கு முன்னமே அவர்கள் பிரசவித்தாகும் என்று நாங்க போறதுக்கு முன்னாடியே குழந்தை வெளியே வந்துருதுங்க போறதுக்கு முன்னாடி என்ன ஆகுது குழந்தை வெளியே வருகிறது என்று ஒரு பொய்யை சொன்னாங்க இருபதாம் வசனத்தை பாருங்க இதன் தேவன் மருத்துவ செய்தார் சேவை சரியான சேவை நம்ம செஞ்சோம் ஆண்டவருக்கு நன்மையை நாம் சுதந்திரிப்போம் என்ன செஞ்சாரு மருத்துவ செய்திகளுக்கு நன்மை செய்தார் ஜனங்கள் பெருகி மிகுதியும் வளர்த்து போனார்கள் மருத்துவ தேவனுக்கு பாய்ந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படியாக செய்தார் அதுதாங்க சேவிப்பு சேவிப்பு சரியா இருந்தா உங்க குடும்பம் ஆசிர்வாதமாக இருக்கும் அலுவயா நீங்க ஆண்டவரை சேவிக்கிறது சரியா நீங்க ஆண்டவரை சேவிக்கக்கூடிய நபராக இருந்தா உங்க குடும்பம் ஆசிர்வாதம் ஆசிர்வாதம் பெற்ற குடும்பமாக உங்களுடைய குடும்பம் மாறும் மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவருடைய குடும்பம் என்ன செஞ்சது தழைக்கும்படியாக ஆண்டவர் செய்தார் ரெண்டு பேர் வந்தாங்க ரெண்டு பேர் ஒருத்தவங்க பேர் என்னது சிப்பிரால் அது ஆங்கிலத்தில் ஷிப்ரா ஆங்கிலத்தில் ஷிப்ரா தமிழில் இங்கே ஆங்கிலத்தில் அடுத்த பேர் வந்து பூவா தமிழில் பூவால் அப்படின்னு இருக்கும் ஆங்கிலேஷில் பூவா ஆங்கிலத்தில் பூவா ஷிப்ரா அண்ட் பூவா அதனுடைய அர்த்தம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னா பியூட்டிஃபுல் என்ற அர்த்தம் அப்படின்னு என்னது அழகு நிறைய அர்த்தம் இருக்குது அதில் முக்கியமான அர்த்தம் வந்து பியூட்டிஃபுல் என்ன பேர் அழகு அழகு இந்த ரெண்டு பேரும் அவங்க வந்து பார்வனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல நல்ல குணமாக கேளுங்க பார்வோன் அப்படின்னா எகிப்து தேசத்தின் ராஜா மாத்திரம் அல்ல அந்த தேசத்தினுடைய கடவுளாக அவன் இருந்தான் அழை லூயா அந்த தேசத்தில் அவன் கடவுளாக இருந்தான் எல்லாரும் அவனை வணங்குவார்கள் தெய்வமாக அவனுடைய வார்த்தைக்கு மறு பேச்சு இல்லை அப்படி இருந்தும் இந்த ரெண்டு மருத்துவசிகள் என்ன செஞ்சாங்க அவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கலை இவர்கள் எப்படி இந்த ரெண்டு பேர் எப்படி தருமா ஆண்டவரை சேவிச்சாங்க இந்த ரெண்டு மருத்துவச்சிகள் எப்படி தருமா ஆண்டவரை சேவிச்சாங்க தவறான காரியத்திற்கு அவர்கள் உடன்படவில்லை தவறான காரியத்திற்கு உடன்படலை அதான் நான் சொன்னேன் கர்த்தரை சேவிப்பதில் நிறைய வகை இருக்குது அதில் மிக முக்கியமான ஒன்று தவறான காரியத்திற்கு உடன்படவில்லை ராஜாவா ஆண்டவரா அப்படின்னு பார்த்தா ஆண்டவர் தாங்க ஆண்டவர் தான் எனக்கு வேணும் அவருடைய வார்த்தைக்கு தான் நான் செவி கொடுப்பேன் பார்வனுடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்க மாட்டேன் அலே லூயா தவறு என்று இருந்தால் ராஜாவா இருந்தாலும் சரி நான் இந்த காரியத்திற்கு துணை போக மாட்டேன் எத்தனை பேர் அப்படிப்பட்ட காரியத்தை சொல்ல முடியும் அலே லூயா என் சொந்தக்காரன் அவர் சொல்லிட்டாங்க வேறு வழி நான் என்ன பண்ணுறதுங்க அவங்க சொல்லிட்டாங்க நான் செஞ்சிட்டேன் அலே லூயா எத்தனை பேர் தவறு என்று தெரிந்துமே இந்த தப்புக்கு துணை போகிறோம் பரிசுத்த வேதத்தில் ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கு யாத்திராகும் அத்தன் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் வேகமாக பார்க்கலாம் தீமை செய்ய திரளான பெயர்களை பின்பற்றாதிருப்பாயாக வழக்கிலே நியாயத்தை புரட்ட மிகுதியானவர்களின் பட்சத்தில் சாய்ந்து உத்தரவு சொல்லாதிருப்பாயாக தப்புன்னு தெரிஞ்சுதான் தப்புக்கு துணை போகாத துணை போனா உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள ஆசீர்வாதத்தை நீ இழக்கக்கூடிய நிலை வரும் நோ மேட்டர் ஹூ இட் இஸ் அது யாரா இருந்தாலும் சரி எவராக இருந்தாலும் சரி அந்த தப்புக்கு துணை போக கூடாது ஆனால் எத்தனை முறை நம்ம தப்புக்கு துணை போகிறேன் சொந்தக்காரங்க சொல்லிட்டான் அவர் வழியில் இந்த கல்யாணத்தில் இப்படிப்பட்ட காரியத்தை நாங்கள் செஞ்சாகணும் இந்த கல்யாணத்தில் இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சாகணும் இப்படிப்பட்ட வந்து ரிசப்ஷனில் விருந்து உபசரிப்பில் சினிமா பாட்டு போடணும்னு எங்கள் சொந்தக்காரங்களாம் சொல்லிட்டாங்க ஒரு வழி இல்லாமல் நாங்கள் சினிமா பாட்டு போட்டோம் ஒரு வழி இல்லாமல் நாங்கள் ஆர்த்தி எடுத்தோங்க ஆர்த்தி யார் ஆர்த்தி எடுத்தாங்க என் கிறிஸ்தவ குடும்பத்தில் ரசிக்கப்பட்ட குடும்பத்துல ஞானஸ்தானம் எடுத்த குடும்பத்துல திருவனந்தில் பங்கு பெறுகிற குடும்பத்துல ஆர்த்தி எடுக்கிறான் ஆர்த்தி என் சகோதரா சகோதரி தேவனுடைய கோபாக்கினை கடந்து வரும் அலையூயா இங்கே இந்த ரெண்டு மருத்துவ செய்கள் அந்த பார்வன் சொல்றான் ஆண் பிள்ளையா இருந்தா அவனை கொன்று போற்று யாரு சொல்றா பார்வன் பார்வனா யாரு அந்த தேசத்தினுடைய கடவுள் தேசத்தினுடைய ராஜா மாத்திரம் இல்ல தேசத்தினுடைய தெய்வம் அவன் சொல்றான் நீ கொன்று போடு ஆனால் ரெண்டு பேரும் என்ன செய்கிறான் அவன் அதனுடைய வார்த்தைக்கு அவள் செவி கொடுக்கலை அந்த ரெண்டு பேரும் அந்த ரெண்டு மருத்துவ செய்களும் செவி கொடுக்கலை அலை லோயா அவங்க ஆண்டவர் என்ன செஞ்சாங்க அவர்கள் சேவித்தார்கள் எப்படி சேவித்தாங்க தவறான காரியத்திற்கு உடன்படலை தப்புன்னு தெரிஞ்சா அந்த தவறான காரியத்திற்கு உடன்படுகிறீர்களா யோசித்துப்பார் சகோதரா சகோதரி என்ன காரியத்திற்கு நீ உடன்படுகிறாய் கருத்தருடைய ஆசிர்வாதம் வருமா என்று பார் ஏன் ஆத்மா விடாய்த்து போகிறது ஏன் ஆத்துமா சோர்ந்து போகிறது வருகிற பணத்தை கையில தான் கையில தான் பார்க்க முடியுது ஆனால் அது மீதம் எடுக்க முடியல பல விதமான போராட்டம் பல விதமான பாடுகள் வேதனைகள் அவமானம் நிந்த பல விதமான கண்ணீர் ஏன் இப்படிப்பட்ட ஒரு அவல நிலை தீமைக்கு நீ துணையாக நிற்கிறாயா என்று பார் அலையலோயா ஒன்று பேதரோ மூன்றாம் அதிகாரத்தில் பத்தாம் வசனத்திலிருந்து பதினான்காம் வசனமுடைய வேகமாக பார்க்கலாம் ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்கிறவன் புல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்திற்கு தன் உதடுகளையும் அவன் விளக்கி காப்பான் அலே ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அவனுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் ஒவ்வொரு நாளும் சமாதானமா இருக்கணும் ஒவ்வொரு நாளும் அவன் சந்தோஷமா இருக்கணும் அவன் நல்லா இருக்கணும் அவன் குடும்பம் நல்லா இருக்கணும் அவனுடைய சந்ததி நல்லா இருக்கணும் எல்லா நாளும் சந்தோஷமா இருக்கணும் எல்லா நாளும் சமாதானமாக இருக்கணும்னு யாரு நினைக்கிறார்களோ அவர்கள் தீமைக்கு துணையாக நிற்க மாட்டாங்க வசனம் ரொம்ப அழகாக இருக்கிறது ஒன்று பேரில் நம்ம பார்த்தோம் வாசிப்போம் ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவை கபடத்திற்கு தன் உதிர்களையும் அவன் விளக்கி காப்பான் பொல்லாப்பை விட்டு நீங்குவான் அவன் பொல்லாப்போடு தன்னை ஐக்கியப்படுத்த மாட்டான் பொல்லாப்பை எங்க இருக்கோ அந்த இடத்துல இருந்து அவன் விலகி இருப்பான் அதுமார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல் பாவியினுடைய வழியில் இல்லாமல் பரியாசக்காரர் இடத்தில் உட்காராமல் அவன் இருக்க மாட்டான் எங்க இருக்க மாட்டான் துன்மார்க்கர் இருக்கிற இடத்துல அவன் இருக்க மாட்டான் பொல்லாத்து பொல்லாப்பு செய்கிற நபர்களோடு அவன் இருக்க மாட்டான் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்யக்கூடியவர்கள் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை பண்ணக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட நபர்களோடு கர்த்தருடைய புள்ளாங்க சேராது சேராது இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் ஐக்கியம் ஏது சம்பந்தம் ஏது ரெண்டும் ஒன்னா வராது ஒன்னா வராது இந்த மருத்துவ அந்த நீ கொன்று போட்டுற ஆண் பிள்ளையா இருந்தா இந்த மருத்துவச் செய்திகள் பார்க்கைகளுக்கு நான் இந்த நான் செவி கொடுக்க மாட்டேன் ஆண்டவருக்கு தான் நான் கொடுப்பேன் இவனுக்கு நான் செவி கொடுக்க மாட்டேன் தப்புன்னு தெரிஞ்சதுன்னா தப்புக்கு துணை போக கூடாது அதே வசனத்தை பார்த்த ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்திற்கு தன் என்ன செய்வா அவன் விளக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை கடவன் அலை லூயா எங்க சமாதானம் இருக்குது எங்க நன்மை இருக்கு எங்க நீதி இருக்குது எங்க உண்மை இருக்கு எது சரியான பாதை அதை நோக்கி அதை பின்தொடர்ந்து கொண்டு போவான் யாரு உண்மையுள்ளவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் கர்த்தருடைய வழியிலே நடக்கிறவன் கர்த்தருக்கு சேவை செய்கிறவன் அவன் உண்மையான வழி எது தெரிந்து அதை நோக்கி அவன் கடந்து வருவான் அலை லூயா அமேன் பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை அவன் தேடுவான் சமாதானத்தை தேடுவான் அதை பின்தொடர்ந்து போவான் அதை பின்தொடர்ந்து போவான் பொல்லாப்பை பின்தொடர்ந்து போக மாட்டான் தவறான காரியம் செய்யும்படியாக பின்தொடர்ந்து போக மாட்டான் எல்லாருமே ஒரே காரியத்தை செய்யறாங்க நான் மாத்திரம் எப்படிங்க சொல்ல முடியும் எல்லாருமே என் குடும்பமே இதுதான் சொல்லுது தான் தப்ப வந்து கரெக்டுன்னு சொல்லுது கரெக்ட தப்புன்னு சொல்லுது எப்படி தப்ப நல்லா சந்தமா சொல்லுங்க தப்ப கரெக்டுன்னு சொல்லுது கரெக்ட தப்புன்னு சொல்லுது நான் மாத்திரம் எப்படிங்க அது மாத்தி சொல்ல முடியும் நான் மாத்திரம் சொன்னா என்ன ஒதுக்கி வச்சிருவாங்க என் சகோதரா சகோதரி எசைக்கியா ஏசாய திருக்க தர்சன புஸ்தகத்துல ஐந்தாம் அதிகாரம் இருபதாவது வருஷம் தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்போம் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு என்னது ஐயோ ஐயோ பரிசுத்த வேதம் சொல்லுகிறது ஐயோ ஹலே லூயா என்ன அர்த்தம் அவனுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் அவனுடைய வாழ்க்கையில் சாபம் நிரந்தரம்னு அர்த்தம் அவன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு அர்த்தம் யாருக்கு தீமைய நன்மை என்று சொல்லுகிறவன் நன்மைய தீமை என்று சொல்லுகிறவன் இருள வெளிச்சம் என்று சொல்லுகிறவன் வெளிச்சத்தை இருள் என்று பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ பரிசுத்த வேதம் சொல்லுகிறது லூயா தவறு என்று தெரிந்து தவறுக்கு துணை போகிறாயா என் சகோதரா சகோதரி உன்னுடைய ஆத்துமா அது என்றைக்குமே காணப்படும் அமேன் ஒரு வசனம் இருக்கு முப்பத்தி நான்காம் சங்கீதம் பனிரெண்டாம் வசனத்திலிருந்து பதினேழாம் வசனமுடைய வேகமாக நாம் பார்க்கலாம் நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபட்சிக்கிற மனுஷன் யார் உன் உன்னாவை என பொல்லாப்புக்கு உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கு விளக்கி காத்துக்கொள் எல்லாரும் பேசுகிறாங்க அதனால தாங்க நானும் சின்ன ஒரு ரெண்டே ரெண்டு பிட்டு போட்டு விட்டேன் எல்லாரும் தப்பாக பேசினாங்க நானும் எனக்கு ஏதோ நான் யோசித்தேன் இப்படி தான் இருக்கும்னு நினச்சிட்டு நானும் ரெண்டு பிட்ட நான் சேர்த்து போட்டுட்டேன் உன்னாவை என்ன பொல்லாப்புக்கு விளக்கு உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கு விளக்கி காத்துக்கொள் தீமையை விட்டு என்ன செய் நீ விலகி நன்மை செய் சமாதானத்தை தேடு அதை தொடர்ந்து கொள் அதை என்ன செய்ய அதை தொடர்ந்து கொள் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது ஆண்டுடைய செவி எப்படி இருக்கு அது திறந்திருக்கிறது யாருக்கு திறந்திருக்கு யாருக்குங்க நீதிமான்கள் யாருங்க நீதிமான்கள் தீமைக்கு துணையாக நில்லாதபடி தவறு என்று தெரிந்தும் அந்த தப்புக்கு துணையாக யாரு நிற்கலையோ அவர்களுடைய சத்தத்திற்கு ஆண்டவர் செவி கொடுக்கிறார் அலே லூயா அமேன் தீமை செய்கிறவர்களுடைய பேரை என்ன செய்யலை பூமியில இறாமல் என்ன செய்வாங்க அற்று போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறது கர்த்தருடைய முகம் விரோதமாக இருக்கு யாருக்கு விரோதமாக இருக்கிறது தீமைக்கு துணையாய் நிற்கிறவன் ஐயா நான் எதுவுமே பண்ணலங்க சும்மா தாங்க நின்று சும்மா தாங்க நின்ன சந்தேக பேச கேஸில் ஒன்று தூக்கிட்டு போயிடுவான் அலே லூயா இந்த கடந்த நாட்களிலே ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடந்தது எல்லோரும் பார்த்துருப்பீங்க அப்போ யாரெல்லாம் நின்றார்களோ அந்த இடத்துல எல்லாருக்குமே விசாரணை தான் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு போய் விசாரித்தாங்க நீ ஏன் அங்கே நின்ற உனக்கு என்ன வேலை உனக்கு என்ன வேலை உனக்கு என்ன இந்த டைமில் உனக்கு என்ன வேலை எல்லாத்தையும் கூப்பிட்டு சந்தேக கேஸில் எல்லாத்தையும் கூப்பிட்டு விசாரணை அவர்கள் செய்து கொண்டு இருந்தார்கள் தப்பு தப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சுமே அந்த இடத்துல துணையாக நிற்கக்கூடாது இப்போ தான் பழகி போயிட்டே இருக்க வேண்டியதான் தீமை சிறுவர்களுடைய பேரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறது நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறா இந்த சிகள் ரெண்டு பேர் அவன் வந்து பார்வனு கீழே அவங்க இருக்கிறாங்க பார்வன் சொல்லுவாங்க ஏ கொன்று போடு நினைசை கொன்று போடு அவன் வந்து பார்க்குறான் ஒவ்வொரு பிரசவம் வரும்போது ஆண் குழந்தை வருது அவன் ரெண்டு பேருக்குள்ள மனசு கூட சொல்லும் ஏ பார்வனுக்கு விரோதமான செய்ய முடியாது அவன் ராஜா அவன் தெய்வமாக இருக்கிறான் அவனுக்கு விரோதமாக எப்படி செய்வது ஆனால் அவன் சொல்கிறோம் ஐ வில் நாட் டூ நான் தீமைக்கு தப்புக்கு தவறுக்கு நான் துணை போக மாட்டேன் எனக்கு மரணமே வந்தாலும் சரி ஐ வில் நாட் டூ திஸ் நான் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன் யோபனுடைய மனைவி சொல்றா யோபை பார்த்து ரெண்டாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்களில் யோபன் புஸ்தகத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா யோபன் மனைவி சொல்கிறா நீ இன்னும் உம்முடைய உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறீரோ அலையில் என்ன ஒரு வசனம் பாருங்களேன் நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிற இன்னுமா இருக்க இன்னுமா இருக்கிற உண்மையா இன்னுமா கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிற இன்னுமா பைபிள் வாசிச்சுட்டு இருக்கிற ஏப்பா எந்த காலத்துல இருக்கிற எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு பூமி உலகம் எங்கேயோ ஃபாஸ்ட்டாக ஓடுது நீ இன்னும் கிறிஸ்தவன்ற இன்னும் நீ வந்த காலத்துடைய ஆலயத்திற்கு போகணும் வாருங்க எல்லாரும் வாங்க வாங்கன்னு சொல்கிற ஆண்டருடைய ஆலயத்தில் போய் நிற்கணுன்ற பைபிள் வாசிக்கணுன்ற ஜெபிக்கணுன்ற வார்த்தை கேட்கணுன்ற எந்த காலத்தில் இருக்கிற உலகம் எங்கேயோ போயிட்டுருக்குது ஞாயிற்றுக்கிழமை போய் வேலைக்கு போ நீ வேலை செய் உனக்கு இன்னும் உனக்கு காசு சம்பாதிக்கலாம் பணம் தாயா இல்லாமல் பணம் இல்லாமல் என்னையா வரும் பணம் இல்லாட்டினா ஒன்றும் நடக்காது அலே லூயா என் சகோதரா சகோதரி இந்த வசனத்தில் பார்த்தோம் யோபன் மனைவி சொல்றா உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ இன்னமும் உம்முடைய உத்தமத்தில் நீ உறுதியாக நிற்க இன்னுமா இருக்கிற இன்னுமா இப்படி பண்ணிகிட்டு இருக்கிற இன்னுமா செய்து கொண்டு இருக்கிறாய் தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்ன இந்த ஆண்டர் உனக்கு எதுவுமே செய்யலை ஆண்டரோட கொண்டுமே பண்ணலையே நீ ஏன் இன்னும் ஆண்டவர் ஆண்டவர் சொல்லி கொண்டு இருக்கிற ஏன் ஜபிக்கிற ஏன் பைபிள் வாசிக்கிற ஏன் ஆலயத்திற்கு போகிற உனக்கு தான் ஆண்டவர் எதுவுமே செய்யலையே இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரா வசந்த அவளே சொல்கிறான் எப்படி நிற்கிறா உறுதியாய் நிற்கிற அப்போ யோபு ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்கிறாரு பாருங்களேன் நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய் அலே லூயா நீ புத்தி இல்லாதவ பேசுவதை போல பேசுறியே உனக்கு புத்தி இல்லையா உனக்கு புத்தி இல்லையா தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் போதும் தேவன் கையில் என்ன செஞ்சோம் நம்ம நன்மையை பெற்றோம் அதுனால யோசிக்க முடியலையா யோசித்து பாரு சகோதர சகோதரி எத்தனை நன்மைகளை பெற்றிருப்போம் யோசித்து பாருங்க பிறந்ததுல இந்த நாள் மட்டும் எத்தனை நன்மைகளை நாம் பெற்றிருக்கிறோம் அலே லூவியா எத்தனை நன்மைகள் சொல்லி மாளாது சொல்லி மாளாது அத்தனை நன்மைகளை நாம் பெற்றிருக்கிறோம் வசனம் சொல்றது ரொம்ப அழகாக தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ அது சொல்ல நீ பைத்தியக்காரி மாதிரி நீ பேசுற நீ எப்படி என்ன பேசுற நீ பைத்தியக்காரி மாதிரி பேசுற உனக்கு அறிவில்லை நீ அறிவில்லாம் பண்ற ஏன் அறிவில்லைன்றா அவர் செய்த நன்மைகளை அந்த புத்தி யோசிக்க மாட்டேன் அவர் செய்த நன்மைகளை இந்த புத்தி யோசிக்கு யோசி யோசனைக்குள்ளாக கொண்டு வர முடியலையே தேவனிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான் இவைகள் எல்லாவற்றிலும் யோபுத்தன் உதல்களினால் பாவம் செய்யவில்லை ஹவ் ஆர் யூ சர்விங் காட் நீங்க ஆண்டவர் எப்படிங்க சேவிக்கிறீங்க ஆண்டவர் எப்படி சேவிக்கிறீங்க தீமை தீமை என்று தெரிந்துமே அந்த தீமைக்கு துணையாக நிற்கிறீர்களா தப்புன்னு தெரியுது ஆனால் உங்களுடைய ஆதாயத்திற்காக உங்களுடைய உங்களுடைய சுய லாபத்திற்காக நீங்கள் நிற்கிறீங்களா நிற்கிறீங்களா யோசித்து பார் சகோதரா சகோதரி மனிதனை திருப்திப்படுத்துறீங்கன்னா தேவனை திருப்திப்படுத்த முடியாது நீங்கள் யாரை திருப்திப்படுத்துகிறீங்க யாரை சேவிக்கிறீங்க மனிதனை சேவிக்கிறீர்களா இல்லை ஆண்டவரை சேவிக்கிறீர்களா யாரை சேவிக்கிறீர்கள் தெற்கதர்சி அழகான ஒரு காரியத்தை சொல்வார் எளியா தெற்குதர்சி மட்டும் நீங்கள் குந்தி குந்தி நடப்பீர்கள் எந்த மட்டும் நீங்கள் குந்தி குந்தி நடப்பீர்கள் பாகால் தேவமாக இருந்தால் பாகாலை செய்வீங்க ஆண்டவர் தேவமாக இருந்தா ஆண்டவரை செய்வீங்க எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் அப்படி இருக்காத அப்படி இருக்காத ஆசிர்வாதத்தை இழந்து விடுவாய் ரெண்டாவது ரெண்டாவது எப்படி ஆண்டவரை செய்வித்தார்கள் யாரு ஆண்டவரை அவர்கள் எப்படி செய்வித்தார்கள் இரண்டாவது யோசுவாவின் புஸ்தகம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலிருந்து பதினோராம் வசனமுடைய வாசிப்போம் நூனன் குமாரனாகி யோசுவா சித்தீமிலிருந்து வேவுக்காரராகிய இரண்டு மனுஷர் ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான் அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள் யோசுவா இங்கே ரெண்டு பேரை வந்து அனுப்புகிறான் காணான் தேசியத்துக்கு போகிறதுக்கு போகிறதுக்கு முன்பதாக அவன் வந்து அனுப்புகிறான் எரிகோ பட்டணம் எப்படி இருக்கிறது அந்த இடங்கள் மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க நம்ம போய் வந்து சண்டை போடுறது எப்படி இதெல்லாம் நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க என்று இந்த எரிகோ பட்டணத்திற்குள்ளாக யோசுவா வந்து அவன் அனுப்புகிறான் இதே போல் ஒரு விஷயம் நடந்தது ரொம்ப வருடத்திற்கு முன்பதாக தெரியுமா யாருக்காவது யாருக்காவது தெரியுமாங்க வேகமாக சொல்லுங்க இதே போல மோசே அவன் பனிரெண்டு பேர் அனுப்புறான் எத்தனை பேர் அனுப்புறாரு அவர் பன்னெண்டு பேர் அனுப்புறாரு இதே மாதிரி ஆனால் என்னாச்சு கடைசி வரைக்கும் அவங்க அதற்குள்ளாக போக முடியல இது யோசுவா பார்த்தா தம்பி இது வேலையாவாது பன்னெண்டு பேர் அனுப்புனா நம்ம மறுபடியும் போக முடியாது டூ மச் மச் பன்னெண்டு வந்து ரொம்ப அதிகம் போதும் ரெண்டு பேர் போதும் என்ன போதும் ரெண்டு பேர் போதும் பன்னெண்டு பேரே வேண்டாம் ரெண்டு பேர் அவன் அனுப்புறான் அந்த ரெண்டு பேர் போய் ராகா என்னும் பெயர் கொண்ட ஒரு வேசினுடைய வீட்டிற்குள்ளாக அவர்கள் போய் தங்குகிறார்கள் தேசத்தை வேவு பார்க்கும்படி இஸ்ரேல் புத்தர்கள் சில மனுஷர் இந்த ராத்திரியிலே இங்கே வந்தார்கள் என்று எரிகோவன் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது அது பாருங்க அவங்களுடைய இன்டெலிஜென்ட் சர்வீஸ் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க சொல்லுங்கள் புரியுதா அவங்களுடைய இன்ட் அப்போவே எத்தனையோ வருடத்திற்கு ஆயிரம் ஆயிரம் வருடத்திற்கும்பதாக அவங்களுடைய ஐஎஸ் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸு எந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குது வேறு லெவலில் இருக்குது அலையில் ஒரு டெக்னாலஜி கிடையாது ஆனால் அப்போவே ரெண்டு பேர் உள்ளே வந்துட்டான்னு சொல்லி ராஜாவுக்கு நியூஸ் போகுது இவன் உள்ளே போய் அந்த வீட்டுக்குள்ளே போகிறான் ராஜா வீட்டுக்குள்ளே நியூஸ் போகுது எவ்வளோ குவிக்காக எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இன்ஃபர்மேஷன் அந்நாட்களே பாஸ் ஆகுது அலையலூயா பயங்கரமாக அந்த 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 பட்டணம் வந்து அவ்வளோ இட் வாஸ் எக்யூப்ட் அவ்வளோ பயங்கரமாக இருந்தது அதுதான் இட் இஸ் வெரி ஹார்ட் டு பெனிட்ரேட் உள்ள போவது அவ்வளோ கடினம் ஏன்னா அந்த அளவுக்கு செக்யூரிட்டி பயங்கரமாக இருந்தது அந்நாட்கள்லயே இப்போ வாசிங்க தேசத்தை வேவு பார்க்கும்படி இசரவேல் புத்திரர் சில மனுஷர் இந்த ராத்திரியிலே இங்கே வந்தார்கள் என் எரிகோவன் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது அப்பொழுது எரிகோவன் ராஜா ராகா பண்டை கால் அனுப்பி உன்னிடத்தில் வந்து உன் வீட்டுக்கு பிரவேசித்த மனுஷரை வெளியே கொண்டு வா அவர்கள் தேசத்தை எல்லாம் வேவு பார்க்கும்படி வந்தார்கள் என்று சொல்ல சொன்னான் பாருங்கள் ராஜாவுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிருச்சு அவன் வேவு பார்க்க வரான் அவன் என்ன நெக்ஸ்ட் நம்ம அட்டாக் பண்ண வருவான் எல்லா விஷயமும் ராஜாவுக்கு தெரிஞ்சு அடுத்த நிமிஷமே இன்னும் சொல்ல பாருங்க கேட்டு மறுபடியும் அதனுடைய ரெஸ்பான்ஸ் எவ்வளோ வேகமாக மறுபடியும் இந்த இந்த ஸ்ரீனுடைய வீட்டுக்குள்ளாக வருது ராஜாவுக்கு இன்ஃபர்மேஷன் போகுது ராஜா மறுபடியும் கேட்டு இந்த ஸ்ரீ நடத்துல ஆட்கள் அனுப்புகிறேன் எவ்வளோ குவிக்காக காரியங்கள் செய்தது அலையில் நல்ல நல்லா கவனமா கேளுங்க அதுதான் பிசாசு பிசாசனுடைய தன்மைகள் இட்இஸ் இட்வில் பி வெரி குவிக் சொடுக்க போகிற நேரத்தில் பிசாசு செயல்படுவான் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் ஐயோ இல்லைங்க நம்ம நான் அடுத்த வாரம் சர்ச்சுக்கு போகிறேங்க என்னங்க வாரம் வாரம் இவர் எல்லா நாளும் சர்ச்சுக்கு கூப்பிட்றாரு ஃப்ரைடே ஃபாஸ்டிங் ப்ரேயர் கூப்பிட்றாரு பைபிள் ஸ்டடிக்கு கூப்பிட்றாரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு முடிச்சுட்டு மறுபடியும் ஈவினிங் வந்து சங்கீத தியானத்துக்கு கூப்பிட்றாரு எல்லாத்துக்கும் கூப்பிட்றாரு எப்படிங்க வர முடியும் எப்படிங்க வர முடியும் இதுதான் பிசாசு சொல்லும் சகோதரா சகோதரி ஹலே லூயா இவ்விதமாக நம்ம பார்த்தோம் விதமாக நீங்கள் என்ன செய்யலை கற்றுக்கொள்ளவில்லை பேசியரில் பார்த்தோம் இவ்விதமாக இயேசுவை கற்றுக்கொள்ளவில்லை இயேசுவை நமக்குள்ளாக கொண்டு வர முடியல ஏன் கொண்டு வர முடியல வேறு என்னோ உள்ளே இருக்குது வேற ஒன்று உள்ளே இருக்குது அது ஏசோ உள்ள கொண்டு வரத்துக்கு அது அனுமதி கொடுக்க மாட்டேன் ஆமே இங்கே வேகமாக நியூஸ் பரவுது வேகமாக நியூஸ் பரவாயில் ஸ்ரீன் இடத்துல ஆள் ஏய் தேர் வேர் டூ பீப்புள் ஹூ கேம் இன் யூ ஹவுஸ் வீட்டுக்கு ரெண்டு பேர் வந்தாங்களே அவங்க யாரு அவங்க வேவுக்காரர்கள் நீ ஜாக்கிரதையா எங்கே அவங்களாம் அப்படின்னு சொல்லி ராஜா ஆட்களை அனுப்பி கேட்கிறான் வாசிப்போம் அந்த ஸ்திரீ அவ் இரண்டு மனுஷரையும் கொண்டு போய் அவர்களை ஒழித்து வைத்து மெய்தான் என்னிடத்தில் மனுஷர் வந்திருந்தார்கள் ஆனாலும் அவர்கள் எவ்விடத்தாரோ என்று எனக்கு தெரியாது நல்லா கணமாக கேளுங்க இந்த ஸ்ரீ ராகா சொல்லியிருக்கலாம் ஐயா என்கிட்ட வரவே இல்லைன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அப்படி சொல்ல முடியாது ஏன்னா அதான் சொன்னேன் அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் அவ்வளவு ஃபாஸ்ட்டாக இருந்தது அவ்வளவு துல்லியமாக கண்டுபிடிச்சாங்க தடயம் முதற் கொண்டு அவர்கள் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு அவர்களுடைய அவளுடைய கண்டுபிடிப்பு பயங்கரமாக இருந்துச்சு அதான் விசாசு அலையலூயா விசாசை வந்து அவ்வளோ சுலபமாக ஏமாற்ற முடியாது தேவனுடைய பரிசு தாவியானவர் நமக்குள்ளாக வாசம் செய்தால் ஒளிய விசாசை ஜெயிக்க முடியாது அலையூயா அவளுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு ஓஹோ ராஜாவுக்கு தெரிஞ்சிருச்சு நான் இதில் அவன் வரவே வரலன்னு சொல்ல முடியாது ஆனா ஒண்ணு சொல்லலாம் என்ன சொல்லலாம் சொல்றா பாருங்க அவ வாசலை அடைக்கும் நேரத்தில் இருட்டு வேலையிலே அந்த மனுஷர் புறப்பட்டு விட்டாங்க வந்தாங்க உண்மைதாங்க யா வந்தாங்க ஆனா என்ன செஞ்சுட்டாங்க அவங்க ஓடிட்டாங்க அவர்கள் எங்கே போனார்களோ எனக்கு தெரியாது அவர்களை சீக்கிரமாய் போய் தேடுங்கள் நீங்கள் அவர்களை பிடித்து கொள்ளலாம் நீங்க சீக்கிரம் போய் பிடிச்சுக்கோங்க சீக்கிரமாய் என்ன செய்யுங்க பிடித்துக் கொள்ளலாம் அவள் அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தால் இதே போல ஒருவர் மறைத்து வைக்கப்பட்டார் யாருன்னு யாருக்காவது தெரியுமா மோசே மோசே இதே போல அவர் எகிப்து தேசத்திற்குள்ளாக போகும்போது இதே போல மறைத்து வைக்கப்பட்டு அந்த தேசத்திற்குள்ளாக அனுப்பப்பட்டார் அப்பையும் இந்த மோசையை ஒரு ஸ்திரீ தான் அந்த மோசையை எடுத்து மறைத்து உள்ளே கொண்டு போய் வைத்தாள் அதே போல் இந்த இடத்துல மறுபடியும் ஒரு ஸ்திரீ இங்கே ரெண்டு பேரை அவள் மறைத்து வைக்கிறா ஹலே லூயா லிசன் நல்லா கண்ணுமா கேளுங்க நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாய் நீங்கள் இருந்தீங்கன்னா எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தருடைய கரம் உங்களை மறைத்து உங்களை பாதுகாத்து உங்களை வழி நடத்தும் அரே லூயா அது யாராக இருந்தாலும் சரி எவராக இருந்தாலும் சரி எத்தனை பிற எத்தனை பெரிய பிசாசின் போராட்டமாக இருந்தாலும் சரி பிசாசின் பிடியாக இருந்தாலும் சரி அந்த பிசாசு உடைய கரம் உங்கள் மீது வராதபடி என் தேவனுடைய கரம் மூடி மறைத்து கொள்ளும் ஆமேன் இங்கே இந்த ராகா பெனசேராக அவள் அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சனல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து அவள் வைத்திருந்தாள் அந்த மனுஷர் யோர்தானுக்கு போகிற வழியிலே துறைகள் மட்டும் அவர்களை தேட போனார்கள் அவர்களை தேடுகிறவர்கள் புறப்பட்ட உடனே வாசல் அடைக்கப்பட்டது அந்த மனுஷர் படுத்துக்கொள்ளும் முன்னே அவள் வீட்டின் மேல் அவரிடத்தில் ஏறி போய் கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் அது சொல்றா நீ சோர்ந்து போகலப்பா உன்னை குறிச்சி நாங்க தான்ப்பா சோர்ந்து போனோம் அல்லை லூயா அமேன் இந்த மா இந்த மாத்தின் வாக்கு தத்துவம் என்ன என்னங்க விடாய் தாத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்மாவையும் நிரப்புவேன் கர்த்தர் நிரப்புகிறார் என்ன நிரப்புகிறார் நம்ம ஆத்மா நிரப்புகிறார் நமக்கு என்ன தோணுது ஐயோ இந்த கஷ்டத்தினால் நான் சோர்ந்து போயிருக்கிறேன் இந்த வேதனையினால் நான் சோர்ந்து போயிருக்கேன் இந்த வியாதியினால் சோர்ந்து போயிருக்கேன் இந்த போராட்டத்தினால் நான் சோர்ந்து போயிருக்கிறேன் நீ சோர்ந்து போகல உன்னால அந்த கஷ்டம் தான் சோர்ந்து போயிருக்கிறது அலையா உன்னால அந்த போராட்டம் தான் சோர்ந்து போயிருக்கிறது ஆனா பார்க்கிற பார்வை நம்ம தான் சோர்ந்து போனதை போல இருக்கிறோம் ஆனா நிஜத்துல அப்படியே வைஸ் வர்சாவா இருக்குது தலைகீழாக இருக்கிறது அது போராடிட்டு இருக்குது கர்த்தர் பக்கத்துல நின்று அதை நம்மளை வந்து தொட்டு நம்மளை கீழே கொண்டு வர முடியாத அளவிற்கு தேவனுடைய கரம் பக்கத்திலே இருந்து கொண்டிருக்குது அது பார்த்துட்டே இருக்கிற கரத்தை பார்த்து கொண்டே இருக்கிறது முயற்சி செய்து நம்மளை கீழே தள்ளும்படியாக நம்மளை அழிக்கும்படியாக நம்மளுடைய வாழ்க்கையை ஒன்றுமில்லாத அளவிற்கு கொண்டு வரும்படியாக அது முயற்சி செய்து கொண்டே இருக்கிறது அதுதான் சோர்ந்து போகுது முயற்சி செஞ்சு 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 சோர்ந்து போகிறது என் தேவனுடைய பலன் உனக்குள்ளாக உன்னை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறது உனக்குள்ளாக தேவ ஆவியானவர் உன்னை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார் அவர் உன்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் இவன் சொல்றான் அந்த ராகப் சொல்ற ஏ உன்னால நாங்கள் சோர்ந்து போயிருக்கிறோம் நாங்கள் என்ன இருக்கிறோம் சோர்ந்து போயிருக்கிறோம் நாங்கள்லாம் சோர்ந்து அந்த வசனத்தை பாருங்க ஒன்பதாவது வசனம் கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாம் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன் ஆனா அது ரெண்டு பேர் ஓடி வந்து ஒழியும் போது அவங்களுக்குள்ளாக என்ன இருந்திருக்கும் பயம் இருந்திருக்கும் என்ன பயோ ஐயோ இவங்க கொன்றுருவாங்க நம்மளை அழிச்சிருவாங்க அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று இவர்கள் நினைத்து கொண்டு இருப்பாங்க உண்மையில் என்ன நடக்குது அவன் பயந்துட்ருக்கிறான் நீ கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா உனக்கு விரோதமா எது வந்தாலும் அதுதான் உன்னை கண்டு பயந்து கொண்டிருக்கிறது அவர் தேவ ஆவியானவர் உனக்குள்ளாக வாசம் செய்கிறார் அந்த ஆவி உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறது அந்த ஆவி உன்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறது அந்த ஆவி உன்னுடைய நிலையை நீ யோசித்து பார்க்க முடியாத அளவிற்கு உன் நிலையை மாற்றி கொண்டிருக்கிறது அந்த ராக சொல்றா நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் ரெண்டு ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததை நாங்கள் கேள்விப்பட்டோம் கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் என்னாச்சு கரைந்து போயிற்று உங்களால எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் ஏஸ் ஆண்டவராகிய ஆண்டவராகிய கர்த்தரை அறியாதவ அவ சொல்றா அவர்தான் உண்மையான தெய்வம் அலை உங்களை உங்களை பார்த்து உங்களை கண்டு எங்களுக்கு இருதயமெல்லாம் கரைஞ்சு போச்சு இப்போ அந்த தேசம் எப்படி இருக்குது கரைந்து போன நிலைமையில் இருக்குது ஆனால் அந்த ரெண்டு பேருக்கு தெரியுமாது தெரியாது ஆனால் பார்க்கும்போது எப்படி இருக்குது பயங்கர செக்யூரிட்டி பயங்கர தடபுடல் பயங்கரமாக இருக்குது நம்முடைய பிரச்சனைகள் அப்படி தான் இருக்குது ரொம்ப பெருசாக இருக்குது பிரச்சனை பெருசாக இருக்குது கோலியாத்தை போல் நமக்கு முன்பாக இருக்கிறது எல்லாம் போய் ஓடி போய் ஒழிஞ்சிக்கிறாங்க நம்மளும் ஓடி போய் ஒழிஞ்சிக்கிறோம் ஏன் எல்லாரும் ஒழிஞ்சிக்கிறான் ஏன் ஏன் ஒழிஞ்சாங்க நான் எனக்கு தெரில எல்லாரும் ஒழிஞ்சாங்க நானும் ஒழிஞ்சாங்க எல்லோரும் ஒழிஞ்சாங்க நானும் ஏன்டா ஆளுரு எனக்கு தெரியலங்க எல்லாரும் கத்துனாங்க நானும் கத்துனங்க எல்லோரும் கத்துகிறோம் நானும் கத்துறோம் எல்லாரும் ஓடுறான் நானும் ஓடுறேன் என்னன்னே தெரியல அழை லூயா என் சகோதரா சகோதரி அது சொல்கிறா ராகா சொல்கிறான் எல்லாம் உங்களை கண்டு அவன் பயந்து அவன் அவன் வந்து கரைந்து போயிருக்கிறான் உன்னுடைய தெய்வந்தான் உண்மையான தெய்வன் அலேலோயா ராகாப் அப்படின்னா ஸ்பேஷியஸ் என்று அர்த்தம் விசாலம் ஸ்பேஷியஸ் ஸ்பேஷியஸ் இந்த ராகாபு ஆண்டவர் யாருன்னு தெரியாது ஆனால் ஆண்டவர் யார் என்று அவள் தெரிந்து கொண்டா அலேலோயா ஆண்டவர் யார் என்று அவள் தெரிந்து கொண்டா அவ ஆண்டவர் யார் என்று தெரிந்து கொண்ட இந்த ராகாபு இந்த பாவத்தை வந்து செய்யக்கூடியவள் பாவத்தினால் நிரப்பப்பட்டவள் இவள் என்ன செஞ்சா எது உண்மையோ அந்த உண்மைக்கு துணையாக நின்றா அல்ல லூயா இவள் எப்படி ஆண்டவரை சேவித்தா உண்மைக்கு அவள் துணையாக நின்றா அல்ல லூயா சரியான காரியத்திற்கு துணையாக நின்றா நம்ம சரியான காரியத்திற்கு துணையாக நிற்கிறோமா என் சகோதரா சகோதரி யோசித்து பாருங்க அந்த தேசத்திற்கு துணை போகலை ராஜாவுக்கு துணை போகலை அநியாயத்திற்கு துணை போகலை நான் ஆண்டவருக்கு உண்மைக்கு அவள் துணை போனா அழல் கர்த்தருடைய பிள்ளைக்கு அவள் அடைக்கலம் கொடுத்தா அவர் உயிர் அவளுடைய உயிர் போனாலும் பரவாயில்ல நான் சரியான காரியத்தை தாங்க நான் செய்வேன் நான் தப்பான காரியத்தை நான் செய்ய மாட்டேங்க செய்ய மாட்டேன் என்ற ஒரு உறுதி அவளுக்கு இருந்தது நமக்கு அந்த உறுதி இருக்கா நமக்கு அந்த உறுதி இருக்குதா அது அப்பான காரியத்தை செய்ய மாட்டேங்க சரியான காரியத்தை தான் செய்வேன் அப்படிப்பட்ட எண்ணம் இருக்குதா அப்படிப்பட்ட உறுதி இருக்குதா சகோதரா சகோதரி உபாகமத்தன் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொம்போது வசனங்கள் வேகமாக பார்க்கலாம் உபாகமத்தன் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொம்போது நீ நன்றாயிருக்கிறதற்கும் கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த நல்ல தேசத்தில் நீ பிரவேசித்து அதை சுதந்திரிப்பதற்கும் கர்த்தர் தாம் சொன்னபடி உன் சத்துருக்களை எல்லாம் உன் முகத்திற்கு முன்பாக சுரத்தி விடுகிறதற்கும் நீ கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமாய் இருக்கிறது என்ன செய்ய நீ கர்த்தருடைய பார்வை உன் பார்வைக்கு இல்ல உன் பார்வை அது மோசமான பார்வை அது நல்ல பார்வை அது என்ன பார்வை நல்ல பார்வை அது கோண பார்வை அது கீழே போகிற பார்வை உன்னை அழிக்கக்கூடிய பார்வை அது மோசமான பார்வை உன் பார்வை உன்னை கீழே தள்ளிடும் இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் இழக்கும்படியாக செய்யும் யாருடைய பார்வை யாருடைய நீ கர்த்தருடைய பார்வைக்கு நீ ஆண்டவருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமாய் இருக்கிறது என்ன செய்வாயாக இந்த ராகா தவறான பெண்ணுதான் தவறான ஸ்திரீ தான் ஆனால் என்றைக்கு கர்த்த ஆண்டவராகிய கர்த்தரை பற்றி அவள் தெரிந்து கொண்டாலோ அவ்வாழ்க்கைக்குள்ளாக ஒரு மாற்றம் வருது வாழ்க்கைக்குள்ளாக ஒரு சூழ்நிலைகள் மாறுது அவளுக்குள்ளாக ஒரு எண்ணம் அவளுக்குள்ளாக ஒரு யோசனை என்ன யோசனை வேண்டாம்ப்பா அது சரியான காரியத்துக்கு தான் நான் துணை போகணும் இத்தனை வருஷம் நான் தப்பான காரியத்தை நான் நான் செய்தேன் தப்பான காரியத்துக்கு நான் துணையாக நின்றேன் வேண்டாம் வேண்டாம் இது நான் செய்ய மாட்டேன் இனிமேல் செய்ய மாட்டேன் நான் சரியான காரியத்திற்கு தான் நான் துணையாக நிற்பேன் என்று அவள் நின்றா அலை லூயா கர்த்தரின் பார்வைக்கு கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை நாம் செய்கிறோமா ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை பாருங்களேன் இதனால தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும் நீதியை செய்யாமலும் தன் சகோதரர் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டான் எனது நீதியை செய்யாமல் யார் இருக்கிறார்களோ தேவனால் உண்டானவன் அல்ல நீதியான காரியத்தை நாம் செய்கிறோமா எது கரெக்டா அந்த காரியத்துக்கு நம்ம துணையாக நிற்கிறோமா நீதியான காரியத்தை செய்கிற நபராக இருக்கிறோமா இல்லையா இல்லை அப்படின்னா நாம் தேவனுடைய பிள்ளைகள் இல்லைன்னு அர்த்தம் அதே லூயா அந்த நீதியான உண்மையான காரியத்தை செய்யாதபடி போலியான திருட்டுத்தனமான காரியத்தை அயோக்கியமான காரியத்தை செய்யக்கூடிய நபராக இருந்தா நம்மளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் வராது சாபந்தான் கடந்து வரும் அலே ஆத்மா என்ன செய்யும் அது தான் போகும் அது நஷ்டத்துக்கு தான் போகும் அது வேதனைக்கு தான் போகும் நீதிமொழிகள் மூணு இருபத்தி ஏழு நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போதே அதை செய்ய தக்கிறவர்களுக்கு செய்யாமல் இராதே நன்மையான விஷயம் அப்படின்னா செய் நன்மைக்கு துணையாக நெல்லு நன்மை செய்வதிலே துணையாக நல்லவனுக்கு துணையாக நெல்லு சரியான காரியத்தை செய்கிறவனுக்கு துணையாக நெல்லு பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் என்ன செய்வான் அவன் பரிசுத்தமாக பரிசுத்தமாகட்டும் இரு இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை பரிசுத்த நாம் பார்க்கிறோம் வேகமாக அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும் எப்படி நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் அவன் பரிசுத்தமாகட்டும் அலுவயா யார் என்ன சொல்லட்டும் உன்னை யோபன் மனைவி சொன்னது பார்த்தி நீ பைத்தியக்காரி அது சொல்ல நீ பைத்தியக்காரி அது சொல்ல நீ இன்னும் உன்னுடைய உத்தமத்தில் நீ நிற்கிறாயா இன்னும் உன்னுடைய உத்தமத்தில் நீ நிற்கிறாயா யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லட்டும் நீங்கள் சொல்லுங்கள் இன்னும் நான் நீதிமானாக இருப்பேன் இன்னும் நான் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நான் வாழ்வேன் யார் என்ன சொன்னாலும் சரி உண்மைக்கு நான் துணையாக நிற்பேன் நீதிக்கு நியாயத்திற்கு நான் துணையாக நான் இருப்பேன் யார் நிற்கிறாங்களோ இல்லை அதை பற்றி எனக்கு அவலம் இல்லை ஊரோடு நீ ஒத்து போலனா அப்புறம் எப்படி அப்படின்வாங்க ஊரே மோசமாக இருந்தால் நீ ஒத்து போகாது அழை லூயா ஊர் அழிஞ்சிரும் ஆனால் கர்த்தருக்காக யார் நிலையாக நிற்கிறார்களோ உண்மைக்கு யார் துணையாக நிற்கிறார்களோ அவன் மாத்திரமே கடைசி நாட்களிலே அவனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்திற்குள்ளாய் கிடந்து வரும் அமீன் நீதி நீதி செய்கிறவன் என்ன செய்யட்டும் இன்னும் அவன் நீதி செய்யட்டும் பரிசுத்தமாக இருக்கிற என்ன செய்யட்டும் இன்னும் பரிசுத்தமாகட்டும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் அலே லூயா இந்த ராகாவ் இந்த ராகாவ் எப்படி ஆண்டவரை சேவித்தா உண்மைக்கு அவ துணை நின்றா அலே லூயா சரியான காரியத்திற்கு அவள் துணையாக நின்றான் சரியான காரியம் செய்ய அவள் உறுதியாக இருந்தா ஒரு வசனம் இருக்கு மத்திய குழந்தை சுவிசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் முடிவு பரியந்தமும் நிலை நிற்பவனே என்னவா ரட்சிக்கப்படுவான் முடிவு பறியம் நிலை நிற்பவனே ரசிக்கப்படுவான் கடைசி வரைக்கும் சொன்னா நோ 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 நான் இத்தனை வருஷம் நான் தப்பு செஞ்சுட்டேன் ஆனால் இனிமேல் நான் தப்பு செய்ய போறதில்லை அது யாராக இருந்தாலும் சரி ராஜாவா இருந்தாலும் சரி நான் தப்புக்கு நான் துணை நிற்க மாட்டேன் நான் சரியான காரியத்திற்கு நான் துணையாக நிற்பேன் சரியான காரியத்திற்கு நான் உறுதியாக நிற்பேன் என்று உறுதியாக இருந்தா அலுவயா ஜோசுவா சொல்கிறாரு நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் நம்ம பரிசுத்த விதத்தில் ரெண்டு பேர் பார்த்தோம் ஆண்டவர் அவர்கள் எப்படி சேவித்தார்கள் என்று மூன்றாவது இப்போ பார்க்க முடியலை டைம் இல்லை மூன்றாவது யார் ஆண்டவரை செய்வித்தா அவர்கள் எப்படி சேவித்தார்கள் மூன்றாவது அடுத்த வாரம் நாம் இதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கலாம் யாவரும் இழந்து நிற்கலாம் நாம் யாவரும் கண்களை மூடுவோம் மக உன்னதமான தேவனாக கர்த்தாவை உண்மை நாங்கள் துதிக்கிறோம் சுத்தரிக்கிறோம் போற்றுகிறோம் இந்த நாளிலும் தானே அப்பா உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு நேர் இடைப்பட்டதற்காக நன்றி எங்களோடு பேசினீங்களே இந்த வார்த்தைகளை எங்களுக்குள்ளாக நாங்கள் வைத்து வைக்கிறோம் அண்டவரே யோசுவா சொன்னதை போல் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் நாங்கள் எப்படி உண்மை சேவிக்கிறோம் தப்புன்னு தெரிஞ்சு அந்த தப்புக்கு நாங்கள் துணை போக மாட்டோம் சரின்னு தெரிந்தால் அந்த செறிக்கு நாங்கள் துணையாக நிற்போம் என் தேவனாகிய கர்த்தாவை உங்களுடைய சுவாபத்தை நாங்கள் காண்பிப்போம் உண்மை உடையவர்களாக எங்களுடைய வாழ்க்கை அண்ட அப்பா இருக்க எங்களுக்கு நீங்கள் துணையாய் நிற்பீராக உண்மையே நம்பி உண்மையை சார்ந்து உண்மையே நாங்கள் பற்றி இருக்கிறோம் எப்படி அந்த ராகாவ் அந்த ஸ்ரீ எந்த அளவுக்கு ஒரு வைராக்கியத்தோடு அவள் இருந்தாலோ எப்படி அந்த அந்த சிப்பூர சிப்பிரால் பூவாலும் எப்படி அவர்கள் உறுதியோடு அவர்கள் இருந்தார்களோ அப்படிப்பட்ட ஒரு உறுதியோடு நாங்கள் இருக்கிறோம் யாராக இருந்தாலும் சரி எவராக இருந்தாலும் சரி தப்புனா தப்பு தான் சரியான காரியம்னா அது சரிதான் அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை நீர் எங்களுக்கு தாருங்க தேவனாகிய கர்த்தாவே இந்த நாளில் எங்களோடு நீர் பேசப்பட்ட இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளாக கிரியை செய்யட்டும் இந்த வாரம் முழுவதும் இந்த மாதம் முழுவதும் இந்த வார்த்தைகள் எங்களுடைய சூழ்நிலைகளை மாறட்டும் இந்த வார்த்தைகள் எங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றி கிறிஸ்துவுக்கு நேராக இயேசுவுக்கு நேராக எங்களை கொண்டு வருவதால் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் உடல் ஆவி ஆத்மா சரீரத்தை இயேசுவுக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் நீரே எங்களை ஆசீர்வித்து தாங்கி பலப்படுத்தி வழி நடத்துங்க எங்களுடைய ஆத்மாவை அன்றொரு நீர் நிரப்புங்க உங்களுடைய சமாதானத்தினாலே சந்தோஷத்தினாலே உங்களுடைய ஐஸ்வர்யத்தினாலே எங்களுடைய ஆத்மாவை நீர் திருப்தி செய்வீரா தாங்கி பலப்படுத்தி பெரிய காரியங்களை செய்யுங்க ஏசு கிறிஸ்துவன் பரிசுத்தம் உள்ள நாமத்தில் ஜபத்தை எடுக்கிறேன் என்னால் அபிதாவே அமேன் ஆமேன் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி என் முழு உள்ளமையார் பரிசுத்த நாமத்தை சோத்ரி என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவி ஐக்கியமும் சமாதானம் சந்தோஷம் வழி நடத்துதும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலமும் இனேசுவே வரைய விரைந்தமிருந்து தாங்கி பலப்படுத்தி வழிநடத்துவதாக நடத்துவதாக